அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கிச்சா கிச்சன் சேனல். நம்ம சேனலை இப்போதான் முதல் தடவையா நீங்க பாக்குறவங்களானா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதனால நாங்க போடும் ஒவ்வொரு வீடியோவும் தினம் தினம் உங்களுக்காக உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்கள் மனமார்ந்தீப்பா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நல்லா டிஃபரண்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம்ங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாயில் பொட்டேட்டோ பச்சு. பேரே வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்குல்ல, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க இந்த சுவையான இந்த பஜ்ஜி வந்து எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாயில் பொட்டேட்டோ பஜ்ஜி செய்யறதுக்கு நான் வந்து இங்கே ஒரு கப் வந்து இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கடலை மாவுல செய்ய போறதுல நம்ம வந்து இட்லி மாவுல தான் செய்ய போறோம். இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்சிருக்க கூடாதுங்க, அரைச்சு ஒரு நாள் ஆனா போதும். நேற்று அரைச்சது இன்னைக்கு செஞ்சா நல்லா இருக்குங்க, ரொம்ப புளிச்சிருந்தா நல்லா இருக்காது. இப்ப இது கூட வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க வந்து இட்லி மாவுல உப்பு சேர்த்துனீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் எப்பவுமே வந்து இட்லி மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்க மாட்டேன், அதனால இதுல வந்து தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க இட்லி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாவே இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், அதுலயே நம்ம கலந்துக்கலாம். அவ்வளவுதான், மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது என்ன பண்ணலான்னு பாக்கலாம். அடுத்தது வந்து ஒரு காலி கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கணும், பெருசா இருக்க கூடாது. இந்த ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி சின்னதா இருக்கணும். இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இந்த தோல் எல்லாம் உரிக்க போறதுல அப்படியேதான் செய்ய போறோம். ரொம்பவும் வேக வைக்க வேணாம், ஒரு விசில் மட்டும் வேக வச்சா போதும். அடுத்தது என்ன பண்ணலான்னு பாக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் போதும். அடுத்தது இத நம்ம மாவுல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க பாருங்க, நான் ஒரு வேக்காடு தான் வேக வச்சிருக்கேன், ஒரு விசில் தான் போட்டேன். இந்த அளவுக்கு வேக வச்சு கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்க இந்த மாவுல போட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டு ஒரு பேன்ல வந்து பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க அப்படியே இந்த மாவுல போட்டு போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா சேர்ந்துச்சு ஒரு பக்கம், அப்படியே திருப்பி போட்டுருங்க. போடும் போது தனித்தனியாக போட்டுக்கோங்க, அப்போதான் நம்மளுக்கு இந்த மாதிரி திருப்ப ஈஸியாக இருக்கும். நான் அதை போடணும் ஒட்டிக்கிச்சு. போடும்போது பார்த்து தனித்தனியாக போட்டுருங்க. இப்போ இந்த பக்கமும் செவந்து பேருக்கு எடுத்துடலாம். பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துச்சு எடுத்துடலாம். ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செய்ய வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும். டக்குனும் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பாயில் பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாயில் பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். ஓகேங்க, நம்ம சுவையான பாயில் பொட்டேட்டோ பஜ்ஜி தயாராயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு. உருளைக்கிழங்கு அப்படி வந்துருக்கு பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.